ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் வந்து மேக்ஸிமம் முக்கால்வாசி ஞாயிற்றுக்கிழமையில் வீடியோக்கள் போடுறதில்ல. நான் இந்த முறையில் ஒரு வீடியோக்கள் போட்டிருக்கேன்னா அதுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் காரணம். சரி, இந்த பிரச்சனை எங்களோட பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்களை வச்சு குரல் பதிவுகள் வீடியோக்கள் போட்டுக்கிட்டிருக்கோம். மறக்காமல் ரசிகர்கள் பட்டாலும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ கூட இல்லை குரல் பதிவு வரும். என்னென்னா, இன்றைக்கி ஒரு உலக பட்டினிகள் பட்டியலில் இந்தியாவுக்கான இடம் 107. மொத்தமே 121 நம்ம 107 இடத்துல இருக்கோம். இதற்கு முன்னாடி யாரார் இருக்காங்க? நம்மளோட பங்காளிகள் பங்களாதேஷ், அதாவது இந்தியா உருவாக்கின ஒரு நாடு. கிழக்கு பாகிஸ்தானை வந்து பங்களாதேஷ்ங்கிற உருவாக்கி கொடுத்தது இந்தியாவுடைய பெருமைசாரம். அதற்கு அடுத்ததாக நம்மளுக்கு எப்பயுமே முட்டால் முரசை இருந்துகிட்டு இருக்கக்கூடிய பங்காளி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஏன் இந்த பங்காளிகளாக இருக்காங்க? மயன்மார் இருக்குது. மயன்மார் வந்து அங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒரு சர்வாதிகார போக்காக தான் போயிட்டுருக்கு. அங்கேயுமே பட்டியல் குறியீடு வந்து ஒரு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இவ்வளவு ஏன் கடந்த ஒரு 2-3 வருடங்களாக இறங்கி மிக பொருளாதார மிகவும் பின்தங்கியது. அதுவும் கொரோனா வந்து ரொம்ப அடிவானதுக்கு அப்புறம் என்னென்னது அதை படித்து அதில் இலங்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒரு நாடு. இங்கேயும் பட்டினிசாமோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 66 தான் இருக்குது. முன்னாடி 67 ஒரு இடம் முன்னேறி 66 போயிருக்கு. ஒரு 5வது கொடுத்துருக்கு. ஏன்னா எதுக்கு இவ்வளோ நாடுகளை பற்றி சொல்கிறேன்னா, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருந்து மேலும் வந்து பொருளாதார பற்றாக்குறை, சர்வாதிகார போக்கு, இதோட பிரச்சனைலாம் இருந்து ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க நாட்டை. 2014 ஆண்டு இந்தியாவுடைய புதிய பிரதமராக ஐயா நரேந்திர மோடி பதவியேற்றார். அதற்கப்புறமாக கொஞ்சமாக இந்தியாவுடைய வேர்ல்டு ஹங்கர் என்ற, அதாவது உலக பட்டியலில் இந்தியாவோட ரேட்டிங் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. 2014 ஆண்டு ஐயா மோடி ஐயா பதவியேற்கும் போது இந்தியாவுடைய பட்டினி பட்டியலில் வந்து இந்தியா வந்து 32 இடத்துல இருந்துச்சு. ஏன்னா அது அஃபிஷியலாக அவங்க காங்கிரஸ் சொன்னது என்னென்னா 23 இடத்துல இருக்குந்தாங்க. அதை ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா 32 இடத்துல இருந்துருக்கு. ஆனால் ரொம்ப புண்ணியமாக வந்து பதவியேற்று 107 இடத்துக்கு கொண்டு போயிட்டார். இவங்களுடைய மெயின் டெக்னாலஜி மெயின் அஜெண்டா என்னென்னா, இங்கே டெக்னாலஜியை வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலக்கற்றையை கூட தான் போடுறாங்க. அந்த அலக்கற்றையை உதவி வந்து யார் கொடுக்குறாங்கன்னா மெயினாக அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் கொண்டாந்து போடுறாங்க. மத விஷயங்களை முக்கியமாக கையெழுத்துக்கிறாங்க. கோயில் கட்டுறாங்க. கேட்டால் நீங்கள் வந்து ஆன்டி இந்தியன் சொல்ல ஆர்ட்ட சொல்கிறாங்க. இந்தமாரி இருக்கிற இடத்துல ஐயா நீங்கள் வெறும் இதாக பெற்று போட்டுட்டு வந்துருங்க. இந்தியாவை பெற்று புதிய இந்தியான்னு பெற்று போட்டு உட்காந்துருந்தீங்க. அத்தனை புதிய இந்தியா உனக்கு பட்டியாக கடந்துகிட்டு இருக்கு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க ஐயா. 22.3 கோடி உங்கள் கணக்குப்படி பார்த்தாலே, இது வந்து ஐநா கொடுத்தது, ஆனால் உங்கள் கணக்குப்படி பார்த்தாலே 20 கோடிங்கிறீங்க. 20 கோடி மக்களை நீங்கள் வந்து பட்டி போட்டுட்டு ஒரு சில சமுதாய மக்களை வந்து நீங்கள் வந்து குசிப்படுத்திடுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க ஐயா. இதை கொஞ்சம் கவனிக்க நல்லாயிருக்கும். ஏன்னா 104 இடத்துல 106 இடம் போன முறை 104 இடத்துல இருந்துச்சு 2021, இப்போ 106 இடத்துக்கு போயிட்டு 107 இடத்துக்கு போயிட்டு 3 இடம் பின்தங்கி இருக்குது.
கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உலகமே கொரோனா கொரோனாவில் படுத்துருச்சு, அதில் தான் கொஞ்சம் இது பண்ணுங்க. கொரோனாவில் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் கூட ஓரளவுக்கு அவங்களுடைய பட்டினி இதை வந்து சரி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல ஐயா, இதை கொஞ்சம் ஐயா கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டா தேவலாம். ஏன்னா நீங்கள் தான் அப்படி தான் பண்ணுறீங்க, உங்கள் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் சகாக்கள் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐயா வந்து இந்த விஷயத்துக்கு வந்து வாய் திறக்கணும். இல்லை நான் வந்து கங்கையில் போய் இது பண்ணுவேன், கேதிரி நேரத்தில் வந்து இதுக்கு சாமிக்கு பூஜை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அடுத்த வருடமும் நம்ம ஹங்கர் இண்டெக்ஸ், அதாவது உலக பட்டினிகள் பட்டியலில் நம்மளோட நிலைமை இன்னும் கீழே அதர பாதத்தில் போகும். ரொம்ப அதர பாதத்தை என்ன நாடு தெரியுமா இருக்குது, நைரோபி, அதாவது சொல்லக்கூடிய சாரி நிலைமைட்டேன், ரொம்ப பட்னி பாடல கடைசி இடத்துல ஒரு சோமாலியா இருக்குது. 121 படத்தில் அந்த முறை 121 படத்தில் இருந்துச்சு, இந்த முறை அது 121 படத்தில் இருக்குது. அதற்கப்புறமா இந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் தான் அங்கே பட்டியலில் வந்துட்டு இருக்கு. ஆனால் முதன்முறையாக நம்மளுடைய ஆசிய கண்டத்திலேருந்து நம்மளுடைய கண் இந்தியா 3 இடங்கள் பொறுத்து பின்தங்கி போயிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு வெக்ககேடு. ஏன் நம்மளுடைய பங்காளிகள்லாம் முன்னேறி இருக்காங்க, இவ்வளோது ஏங்க. சீனாவோட நிலைமை 41 இடத்துலேருந்து இப்போ 37 இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி அவங்க அதே கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு கண்டி பண்ணிங்க நீங்கள். ஒரு பக்கம் அவன் ஊடுருவலாம், ஒரு பக்கம் இதை வந்து அவனோட பொருளாதாரத்தை அடுத்த கொரோனாலாம் பரப்பணும். ஆனால் அவன் நாடு கொஞ்சம் நல்லா வச்சுருக்கானே. ஆனால் இந்தியா வந்து நீ கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, வேறு 100-85% அளவுக்கு கண்ட்ரோல் ஆகியிருக்கு, ஒரு 15% தான் இருக்குது, அதையும் கண்ட்ரோல் பண்ணி நம்பிக்கிறதா எல்லாரும் எழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய பெருமையாக பேசுகிற. ஆனால் இதையும் கொஞ்சம் கவனிக்கலாமே, உங்களை நம்பிதான் கொண்டு வந்து ஆள் காட்சியை கூட உட்கார வச்சுருக்கேன். 2014 காங்கிரஸ் அறிதான் சொல்லிட்டு உங்களை கொண்டு உட்கார வச்சாங்க. மேலே நீங்கள் வந்து சர்ச்சையெல்லாம் அப்பையும் உங்களை தான் தேர்ந்தெடுத்து கூட உட்கார வச்சாங்க. நீங்கள் என்ன தெரியும் முடிவு பண்ணியிருக்கீங்க, செத்தவன் சாவலாம், நம்ம அஜெண்டா என்ன 2023 செஞ்சுப்போம் சொல்லிட்டு அப்படியே 2024 ஆட்சியில் உட்காந்துருவோம் அப்படி ஐடியா பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை கொஞ்சம் கவனிங்க. அப்படி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா விளைவுகள் எதிர்மறையாக இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் கேட்டால் உங்கள் ஆட்கள் வந்து கொதிச்சு எறுறாங்க. அதை ஃபஸ்ட்டு அடக்கி உங்கள் கண்ட்ரோல், உங்கள் கீழே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அவங்க பேசுகிறோம். அதை விட்டுட்டு அவங்க வந்து மற்ற ஆட்களை புண்படுத்தி பார்த்தாங்கன்னா அதை விட கேவலம் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு பொது வழியில் என்ன பேசக்கூடாத விஷயங்கள் தான் நம்மளுடைய சகாக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய ஐயா அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் இந்த விஷயங்கள், அதாவது ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனலில் இந்த விஷயம் எடுத்து பேசினோன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலகத்தின் மருந்தகம் இந்தியான்னு சொல்லி மாறி தட்டியிருக்கோம். உலகத்தில் உள்ள டெக்னாலஜியின் பிறப்பிலும் இந்தியான்னு இருக்கீங்க. பிற்போக்குத்தனமான சிந்தனை, நாங்கள் முற்போக்குத்தனமான கொண்டு போய் பொருளாதாரத்தை ஏற்றுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் பொருளாதாரத்தையும் ஏற்றுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மக்கள்கிட்ட இன்னும் வந்து நீங்கள் அடித்து தான் புரியிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், ஒரு பொது வழியிலையும் சரி யூடியூப் சேனல்லையும் வயலாக பிறக்க கூடாது. சோறு வச்ச இந்தியா, பெத்து போட்ட இந்தியா இன்னைக்கு பட்டியாக நிற்குது, அதை கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா, நீங்கள் டிஜிட்டல் மயமாக மாதிரிலாம் 2வது பட்சத்தில் இருக்கலாம். அதெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துட்டு, அதாவது ஓரளவுக்கு தீர்த்து ஃபுல்லாக தீர்க்கணும், ஓரளவுக்கு தீர்த்துட்டு அதுக்கப்புறம் மின்சாரம் வந்து டிஜிட்டல் மயம் கொண்டு வாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் எத்தனை பேர் வேறாமல் உட்காந்து ஏதோ கிடைக்கிற வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற டேட்டா உங்கள்கிட்ட இருக்கா? எத்தனை பேர் கொரோனாவனால் கால்நடை நடந்து போய் செத்தாங்க அந்த டேட்டா உங்கள்கிட்ட இருக்கா? எத்தனை பேர் கொரோனாவை இறந்து போயிருக்காங்க அதை கணக்கு, ஏன் முறையான கணக்கு வந்து தீர்க்கலை? சில இடத்துல வந்து நீங்கள் வந்து இது போட்டு என்ன ஒரு தேவலசீட்டை வச்சு ஒரு இதை வந்து மாட்டினீங்க. சில என்ன மாநிலங்கள் அந்த நிறுவனம் நடந்துச்சு, எத்தனை விதமான இதெல்லாம் வந்து
நீர்நிலையில் விளக்க விட்டீங்க அப்படின்னு நாங்கள்லாம் பார்த்தோம். இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் கேட்குற அளவுக்கு நம்ம நிலைமை இருந்துச்சு. ரெண்டாயிரத்தி 2023 2023-2024 இந்த அங்க உலக பட்டியலில் நம்மளுடைய இந்தியாவோட நிலைமையை ஓரளவுக்கு சரி பண்ணுங்க. 106 இருக்கா, இதை வந்து 60 கொண்டு வர போகிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சரி பண்ணுவீங்க. 60 வேணாம், 70 கொண்டு வர போகிறேங்க. 70 கூட வச்சுருங்க, ஏன்னா ஒரு 30-35 பட்டியல் உள்ளே கொண்டு வாங்க, அப்போ தான் மக்கள் உங்களை நம்புவாங்க. நீ இல்லைன்னா நீங்கள் வந்து மணி ஆடிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் ஒரு கோயிலாக கோயிலாக. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் ஒன்று படித்தேன், உங்களுக்கு வந்து ஏதாவது மாநிலத்தில் ஏதாவது ஒரு கோயில் தேர்தல் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் கோயிலை போட்டு போடுவீங்க. அது யார் சொல்கிறேன் எப்போ சொல்கிறது உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். இதுக்கு மேலே ஒரு யூடியூப் சேனலில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்.